உதயநிதி ஸ்டாலின்
தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டுருக்காங்களா? அதுக்கு இதை மாற்ற பார்க்குமா? திரு மு க ஸ்டாலின் கலைஞர் அவர்களுடைய மகனாக இருந்து ஆனாலும் கூட அவரோட அரசியல் செயல்பாடுகள் வாயிலாக அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதயநிதி ஸ்டாலின் எந்த அடிப்படையில் இன்று அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்காரு? முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தை மையப்படுத்தி நடக்கின்ற அரசியல் அப்படிங்கறதா இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய ஒரு லட்சியமாக இருக்கிறது. இந்த குடும்ப அரசியல் இருந்து மாநிலங்களை விடுவிப்பது அப்படிங்கறதா எங்க நோக்கம் அப்படிங்கறத எங்க உள்துறை அமைச்சர் சமீபத்துல தமிழகம் வந்தபோது குறிப்பிட்டிருக்காரு. அதனால தமிழகத்தில் குடும்ப அரசியல் என்றாலே திமுக தான். அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். இன்னும் கூட சொல்லணும்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சருடைய மகள் திருமதி பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் எவ்வளவு கேவலமாக திமுகவில் நடத்தப்பட்டிருக்கிறார் என்பதை அத்தனை பேரும் பார்த்து கொண்டு வாய் மூடி மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வட இந்தியாவில் நடந்தா இங்க ட்வீட் போடுற திருமதி கனிமொழி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய சொந்த சகோதரி அந்த கட்சியில சாதாரண உறுப்பினர்கள் ஈடுபட்டுறாங்க அங்கக்கிறாங்க அது கூட நான் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த கட்சியில் இதுதான் பெண்கள் அவங்க காப்பாத்துற விதம்னு சொன்னா இவர்களை நம்பி தமிழக பெண்கள் வாக்களிக்கலாமா என்பதை பெண்கள் யோசிக்க வேண்டும். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு எப்படி? அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் விட இங்க வந்து கல்வி அறிவோ இந்த வேலைக்கு செய்யக்கூடிய போகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கு. இந்த இடத்துல பெண்கள் பாதுகாப்போடு நீங்க குறிப்பிட்டு கேட்கறதால பெருமளவுக்கான ஒரு குற்றச்செயல்கள் அப்படிங்கறது இதை சொல்ல முடியாது. ஆனாலும் கூட எந்த குற்றச்செயல் நடந்தாலும் அந்த செயலில் ஈடுபடுபவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அதிகாரத்தை அவர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட விடக்கூடாது. அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை என்பது எப்போதும் நியாயமா இருக்கணும், வேகமா இருக்கணும், அது வந்து வலிமை மிக்கதா இருக்கணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. அதிமுக அரசுக்கு வந்து நிறைய மத்திய அரசாங்கம் அவர்களுடைய பல்வேறு துறை செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எங்க கூட்டணியில இருக்கிற அரசாங்கம் எந்த மக்கள் பிரச்சனைனாலும் நாங்க உடனடியா சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க, செஞ்சுட்டும் இருக்காங்க. அப்படி மக்களை பாதிக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் நாங்க கூட்டணியிலே இருந்தா கூட அதை வந்து நாங்க வெளிப்படையாவும் முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருந்தாரு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம், கட்சி முடிவெடுக்கும்.